அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் எல்லோருமே வீடு எப்படி வைத்திருக்க வேண்டும் அறை எப்படி வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட தாய் வந்து நிலைத்து இருப்பாங்க இல்லைன்னா வருவாங்க போயிடுவாங்க வருவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம வந்து ஒரு சில இதை கடைப்பிடித்தால் மட்டுமே நிலைத்து நம்ம வீட்டில் இருப்பாங்க அது வராகி அன்னைக்கு மட்டும் இல்லைங்க எல்லா கடவுளுக்கும் அதே தான் ஒரு கடவுள் நம்ம வீட்டில் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நம்ம அதற்கேற்ற போல் இருந்தால் மட்டுமே அவங்க நிலைத்து இருப்பாங்க இல்லைன்னா அவங்க கிளம்பிடுவாங்க வருவாங்க நம்ம ஒரு பூஜை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலனை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க இதுதான் உண்மை அதற்கப்பறம் வந்து அவங்க நிலைத்து இருக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அதனால் எப்படின்னா நம்ம இருந்தால் வீட்டில் வந்து கடவுள் எப்போதுமே நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எப்போதுமே நான் எப்போதுமே சொல்கிறது வீடு எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்வோம் அது எந்த மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நிலைவாசலேருந்து வருவோம் நிலைவாசல் நம்ம எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வச்சுருக்கணும் நிலைவாசலில் தான் குல தெய்வமும் இருப்பாங்க காவல் தெய்வமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் நிலைவாசல் விலை தான் நல்லதும் வரும் கெட்டதும் வருதும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால பார்த்திங்கன்னா நிலைவாசலில் அதுக்காக தினமும் நீங்கள் தோரண கட்டணும் தினமும் வந்து அங்கே விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம வந்து நிலைவாசலை வந்து குப்பைகள் சேர்க்காமல் பார்த்துக்கணும் வெள்ளி செவ்வாய் இது போன்ற நாட்கள் நல்ல நாட்கள் வருது பார்த்திங்கன்னா இப்போ வளர்ப்புற பஞ்சுமி இந்த மாதிரி பஞ்சமி நாட்களில் கூட நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வைத்தால் போதும் தினமும் வந்து ஏற்றணும்னால் ஏற்றலாம் தவறு கிடையாது இல்லை முடியாத பட்சத்தில் நம்ம வந்து நல்ல நாட்களை மட்டும் தீபம் ஏற்றினா போதும் தினமும் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதும் கிடையாது நம்ம வந்து ஆனால் நிலைவாசல் எப்போதுமே சுத்தமாக இருக்கணும் மஞ்சள் குங்குமம் நம்ம நிலைவாசலை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கணும் நீங்கள் நிலைவாசல் படியில் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் மா போடுறதுக்காக அந்த மஞ்சள் தடவி மா போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு

குங்குமம் பொட்டு வைப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நிலைவாசல் படியில் அதாவது நம்ம படியில் நீங்கள் சின்னதாக ஒரு குளம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கேட்டில் கூட நீங்கள் குளம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் தினமும் பண்ணலாம் அல்லது வெள்ளி செவ்வாய் பண்ணலாம் தினமும் வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதான் முடியாத பட்சத்துக்கு செவ்வாய் வெள்ளி இது போன்ற நாட்கள் மட்டும் நிலைவாசலில் வந்து பொட்டு வைத்தால் போதும் அதே போல் தான் நாளும் கிழமையும் நீங்கள் வந்து விலக்கேற்றி வைத்தால் கூட போதும் நிலைவாசல் எப்போதுமே சுத்தமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நிலைவாசலாக நம்ம பூ போடுற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் வெள்ளி செவ்வாக்கு பூ போடுவோம் காய்ந்து போயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டோம்னா அது நிலைவாசல் வெளியே தானே இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே அந்த பூவை வந்து போட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஒரு சில இந்த கோவிலுக்கெலாம் போயிட்டு மாலை இது கொடுத்தா அதில் போட்டிருப்பாங்க அது காய்ந்தாலும் அந்த அப்படியே தான் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடணும் நமக்கு அந்த பூ காஞ்சிடுச்சு அப்படின்னா அது எடுக்கிறதா ரொம்ப நல்லது அதான் எந்த துருசக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் பூவை எடுத்துடணும் அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலில் பார்த்திங்கன்னா கதவுலையும் நம்ம வந்து இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஓம் அந்த அதை நீங்கள் மஞ்சளால் வரை வரையலாம் அப்படி இல்லைனா ஸ்டிக்கர் கூட இருக்கும் அதை கூட ஒட்டிக்கலாம் ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால் பலன் கிடையாது நம்ம மஞ்சளால் வரைகிறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் மஞ்சளால் வரைஞ்சு அதில் குங்குமம் வைத்தா போதும் நீங்கள் இதுவும் வாரம் ஒரு முறை வைத்தால் போதும் வெள்ளிக்கிழமையன்று மட்டும் வைத்தால் போதும் சின்னதாக வரைந்தால் போதும் ரொம்ப பெருசாக தான் வரைஞ்சால் தான் அதில் சக்தி இருக்கும் இல்லை நம்ம சின்னதாக அழகாக கவரை போதும் இந்த மாவில தோரணெல்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ நீங்க அப்போ அதை வந்து நீங்க கெட்டுனா போதும் மற்ற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல நாள் அதுமா நீங்க கெட்டுனா போதும் எல்லா நாளுமே நமக்கு மாவிலை தோரணை வந்து கிடைக்க போறது கிடையாது எப்போயாவது ஒரு தடவை நமக்கு கிடைக்கும் இதாவது நம்ம வீட்டில் மா மரம் வைத்திருந்தோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம் மாமரம் இல்லாதவர்கள் வந்து எப்போவாவது ஒரு நாள் தான் நம்ம யார்கிட்ட யாருந்து வாங்கி நம்ம பண்ண முடியும் இது நமக்கு வந்து எப்படி தோதுருக்கோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் எப்போதுமே நிலைவாசலை சுத்தமாக பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதனால தான் நமக்கு குலதெய்வத்தோட அருள் வந்து முழுவதும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நிலைவாசலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து உருளி வைக்கிற பழக்கம் இருந்தால் உருளி வைத்துக்கொள்ளலாம் வலது பக்கம் வைத்துக்கொள்ளலாம் நிலைவாசலுக்கு வலது பக்கம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அங்கே வைத்து எங்களுக்கு பழக்கம் இல்லை ஆனால் வரவேற்பு அறையில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக அங்கே வைத்துக்கொள்ளலாம் உருளி வைப்பது எதற்காக அப்படின்னா யாருடைய கண்ட்ரிஸ்ட்டி நம்ம மேலே படக்கூடாது அந்த உருளி வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் நம்ம வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் கொடுக்கணும் அதற்காக தான் நம்ம உருளி வைக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் வரவேற்பு அறையிலையும் வைக்கலாம் பூஜை அரிலையும் வைக்கலாம் மற்றபடி நம்ம நிலைவாசல் பக்கத்துலையும் வைக்கலாம் உருளி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வைக்கலாம் நமக்கு வந்து அது அழகாகவும் இருப்பதற்காகவும் நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக தெரியும் கண்ணுக்கு அதற்காக தான் நம்ம உருளி வைக்கிறோம் வைக்கிற பழக்கம் இருந்தால் வைத்துக்கலாம் அதற்கப்பறம் நீங்கள் வந்து பூஜை நீங்கள் எப்படி வைக்கணும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பூஜியரில் வந்து சுவாமி படங்கள் எந்த படங்களும் உடஞ்ச படங்கள் நம்ம வைத்திருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்கும் அப்படிங்கறது சொல்லுவாங்க நம்ம உடஞ்ச படமோ உடஞ்ச சிலையோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தவே கூடாது அது அந்த அளவுக்கு நமக்கு தராது அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று நம்ம கோவில் பக்கத்தில் போய்ட்டு வைச்சிட்டு வந்துடணும் அவங்க வந்து எடுத்து அவங்க பயன்படுத்திப்பாங்க அதாவது அந்த பூசாரி வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிடுவாங்க இல்லை நமக்கு வந்து பக்கத்தில் கோயிலில் நம்ம வேறு எங்கே வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஓடும் தண்ணீரில் கடலை அந்த மாதிரி வந்து விட்டுறணும் ஆறில் இந்த மாதிரி போட்டுடலாம் ஏன்னா உடஞ்சதை வந்து நம்ம யாராலுமே பயன்படுத்த முடியாது பூஜைக்கு வைத்து அதை நீங்கள் அந்த மாதிரி போற்றலாம் <brahim. melanchthon> அதற்கப்பறம் இப்போ விளக்கு வச்சுருக்கீங்க விளக்கு சின்னதாக கீரல் பட்டுருச்சு உடஞ்சிருச்சி அப்படின்னா நீங்கள் வந்து விளக்கை வந்து உங்கள் கடையில் பக்கத்தில் இருக்கிற பாத்திரக்கடையில் கொடுத்துட்டு அதாவது விளக்கு கடையில் கொடுத்துட்டு நம்ம வேறு விளக்கு வாங்கிட்டு வந்துடலாம் விளக்கு ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அதற்கு மாற்றி நம்ம விளக்கு வாங்கிட்டு வந்துடலாம் எந்த தவறும் கிடையாது அது ரொம்ப நல்லதான் ஏன்னா விளக்கு உடஞ்ச விளக்கோ லைட்டாக கீறல் விட்டுருக்கு அப்படி கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது எப்போதுமே நல்லா இருக்கணும் விளக்கும் நல்லா இருக்கணும் பூஜை படமும் நல்லா இருக்கணும் பூஜை பண்ணுறதுக்கு சிலையும் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் லைட்டாக கீழே தெரியாமல் கைத்தவறி விழுந்துச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து அதை அந்த அந்தளவுக்கு விசேஷம் கிடையாது நீங்கள் அதை எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருங்க அப்புறம் வந்து நம்ம பூஜை அறை எப்போதுமே பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கணும் மஞ்சள் குங்குமம் போட்டு நீங்கள் வந்து கடவுளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வைக்கணும் இந்த அன்றெல்லாம் நம்ம வைப்பது ரொம்ப நல்லது அந்தந்த கடவுளுக்கு உரிய தினத்தன்று அந்தந்த கடவுளுக்கு வைக்கிறதும் ரொம்ப விசேஷம் தான் இப்போ மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அன்று வைக்கலாம் அம்பாள் படத்துக்கெல்லாம் வெள்ளிக்கிழமைய வைக்கலாம் நீங்கள் எந்தெந்த நாள்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த நாள் வைத்துக்கோங்க அல்லது நான் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து பூஜை படத்தையும் சரி நான் சுத்தம் பண்ணுவேன் அதற்கு சுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிற பழக்கம் நீங்க மொத்தமாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வாரம் ஒரு முறை எல்லா படத்திற்கும் எல்லா விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் போட்டு எல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அதற்கப்புறம் வந்து திரி நம்ம வந்து சுவாமிக்கு பயன்படுத்துகிற திரி பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு அதை நீங்கள் வந்து ஓடும் தண்ணீர் தண்ணீர்லேயோ அல்லது நீங்கள் வந்து மண்ணுக்கு அடியில் மரத்துக்கடியில் இந்த மாதிரி போடுவது நல்லது அந்த திரியை நம்ம இப்படியும் பயன்படுத்தலாம் மொத்தமாக திரி எடுத்து அதை நம்ம மறுபடியும் வந்து ஒரு கற்புறத்தை போட்டு எரித்து அதை வந்து அதில் இருக்கிற மை மாதிரி கருப்பு கலராக வரும் பார்த்தீங்களா அதை நம்ம தினமும் நெற்றிலே இட்டுட்டும் வரலாம் நமக்கு வந்து எந்த படாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க முடியாதவர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி போடலாம் அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறையில் வந்து பூக்கள் நம்ம சுவாமி படத்திற்கு எல்லா படத்துக்கும் நம்ம வைப்போம் அந்த பூக்கள் காஞ்சிருச்சு அப்படின்னா எடுத்துடணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை நான் பூக்கள் வைக்கிறேன் அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம தான் அந்த பூக்களை எடுப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பூக்கள் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா அதை எடுத்துடணும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரே நாளாக பூக்கள் காஞ்சிடும் அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பூக்கள் வந்து இப்போ வந்து மார்கழி மாதம் நம்ம பூ வைக்கிறோம் அப்படின்னா அது இரண்டு மூன்று நாட்கள் கூட அந்த மல்லிகைப்பூ வாடாது நல்லாயிருக்கும் அது வாடுற வரையே நமக்கு இரு வைக்கிறது நல்லது வாடிருச்சு அப்படின்னா அது எடுத்துடலாம் முடிந்தால் தினமும் கூட நம்ம பூக்கள் மாற்றலாம் ஒரு சில பேருக்கு வந்து தினமும் மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்காது செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்கள் மட்டுமே மாற்றுவாங்க இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை பூக்கள் வைக்கிறீங்க அப்படின்னா புதன்கிழமை நல்லா இருந்துச்சு அப்படின்னா இருக்கட்டும் வியாழக்கிழமை லைட்டாக வாடிருச்சு அப்படின்னா அதை எடுத்துருங்க வாடாத வரை நம்ம வந்து பூக்கள் வந்து பூஜை சுவாமி படத்திற்கு வைத்துக்கொள்ளலாம் வாடின உடனே நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது காய்ந்த பூக்கள் நம்ம பூஜை அறையில் வந்து வைக்கக்கூடாது அதற்கப்பறம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே நம்ம தனித்தனியாக சின்ன சின்ன டப்பால் போட்டு அழகாக வச்சுக்கிடணும் விபூதி கீழே அங்கே சிந்து இங்கே சிந்து இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் பார்த்திங்க ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம நிறையா கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரே டப்பால் செத்து 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 வைப்போம் அது வந்து ஃபங்கஸ் அதாவது பூஞ்சியை மாதிரி பிடிச்சிக்கிடும் ஒரு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி குங்குமம் அந்த மாதிரி விபூதில் நம்ம பூஜைலாம் வைக்கிறதும் நல்ல ஒரு விசேஷம் கிடையாது அதான் நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம செடி வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அந்த செடிக்கடியில் அந்த மண்ணில் விட்டுறணும் அல்லது நீங்கள் வந்து வந்து எங்கேயாவது தண்ணி ஓடும் தண்ணீரில் அந்த பாய்க்கெட்டை போட்டு விட்டுறலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விபதி நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிருக்கோம்னா திரும்ப திரும்ப அதில் சேர்க்கவே கூடாது அப்படி சேர்த்தாதான் அந்த மாதிரி பூஞ்சைகள்லாம் பிடிக்கும் அது காலியான பிறகு நம்ம நன்னோர்க்கை தட்டி நம்ம அந்த மாதிரி பயன்படுத்திக்கணுமே தவிர சேர்த்ததுல திரும்ப திரும்ப சேர்த்தோம்னா அந்த மாதிரி தான் ஆகும் பூஜி அறை எப்போதுமே நீட்டாக சுத்தமாக பூஜை குப்பைகளை வந்து நீங்கள் வந்து பூஜை அறைக்கு வெளியே கூட வைப்பது நல்லது முடிந்தால் நீங்கள் உள்ளே ஒரு ஓரமாக வைக்கலாம் தவறு கிடையாது அதை விட ரொம்ப சிறப்பு நம்ம வெளியே இருக்கிற செல்ஃபில் எங்கேயாவது நம்ம ஓரத்தில் வைப்பது அதை விட நல்லது முடிந்தால் தினமும் கூட டிஸ்போஸ் பண்ணலாம் அறைகள் குப்பைகள் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைய தவிர மற்ற நாட்கள் நம்ம வெளியே போட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணுவது ரொம்ப நல்லது எப்போயுமே பார்த்திங்கன்னா அம்மன் படம்லாம் வைத்திருப்போக இந்த மாதிரிலாம் நீங்கள் பூஜெரியன் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும் ஒரு தூசு கூட நம்ம பூஜெரியில் வந்து படக்கூடாது ரொம்ப அழகாக வச்சுருக்கணும் தினம் தினம் நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க ஏன்னா தாய் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க வராகிமன் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உணர்ந்தவங்களால் மட்டுமே தெரியும் அதிக சக்தி வாய்ந்தவங்க அவங்க வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம பூஜரியில் வாசம் செய்யும்போது நம்ம பூஜரை எப்போதுமே நீட்டாக அழகாக சுத்தமாக வாசமாக வைத்திருப்பது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து வராகிமன் படம் மட்டும் இல்லைங்க எல்லா படத்தையும் நீங்கள் இதே போல் தான் வைத்திருக்கணும் பூஜரையில் அதுக்கப்புறம் வராகிமன் சிலையை வைத்திருப்பவ் சரி நீங்கள் மாதம் ஒரு முறையாவது நீங்கள் கட்டாய முறையில் அபிஷேகம் பண்ணணும் பஞ்சமி தினத்தன்று பண்ணணும் முடிந்தால் வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ய்பிர பஞ்சமிம் வளர்பிர பஞ்சமி இந்த மாதிரி நாட்களே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் என்னால் முடியவே முடியலை அப்படி இருக்கிறவங்க மாதம் ஒரு முறையாவது கட்டாயமாக சிலைக்கு அபிஷேகம் பண்ணியே தீரணும் அதனால தான் நம்ம நிறைய பேர் வந்து சிலைகள் வீட்டில் வாங்கி வைக்க வேணாம் சொல்கிறது அதுதான் காரணம் நம்ம சிலை வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஏற்ற போல் நம்ம வைத்திருக்க வேண்டும் ஏன்னா சிலையில் வந்து எப்படி கோவிலில் சிலை வைத்து நம்ம வழிபாடு செய்து நல்ல ஒரு பலன் இருக்கோ அதே பலன் தான் நமக்கு வந்து வீட்டிலேயே நம்ம சிலை வாங்கி வைத்துட்டோம் அப்படின்னா வீட்லேயும் அதே பலன் தான் நமக்கு கிடைக்கும் கோவில் போல் தான் நம்ம வீடும் சிலை வைத்தோம்னா அதனால் வீட்டை வந்து எப்படி வைத்திருக்கணுமோ அப்படி வைத்திருக்க வேண்டும் அதற்கப்புறம் நம்ம ஹாலை எடுத்தாலும் சரி கிச்சன் எடுத்தாலும் சரி எப்போதுமே நீட்டாக இருக்கணும் எந்த ஒரு பேட் ஸ்மெல் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அதாவது துர்நாற்றம் வரவே கூடாது மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே அந்த கிச்சன் சிங்க்கில் தான் அந்த ஸ்மெல் வரும் அதனால் கிச்சன் சிங்க்கை வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க டஸ்ட்பின்லாம் அங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா தினமும் அன்றாட அந்த குப்பையில் கொட்டிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வீடு வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் வந்து தெய்வீக சக்தி அதிகரிக்கும் இதுதான் உண்மை வீட்டில் வந்து நிறைய உடைஞ்ச பொருள் கிழிந்த பொருள் ட்ரெஸ் எல்லாம் ஆடைகள்லாம் கிழிந்த பொருள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முறையாக டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது குப்பைகளோடனோ இல்லைன்னா எங்கே போட முடியுமோ அங்கே போய் சேர்த்துறதுன்னு ரொம்ப நல்லதுமே தவிர வீட்டில் அந்த பொருளை வைத்திருப்பது ரொம்ப நல்லது கிடையாது நீங்கள் வந்து இப்போ பொருளாக உடைஞ்சிருக்கு அப்படின்னா அது கடையில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து உடைந்த பொருளை வந்து சேர்க்காதே சேர்க்காதீங்க அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க உடைந்த பொருளாக இருந்தாலும் சரி கிழிந்த ஆடையாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அது நமக்கு வந்து தருத்துறோம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் வச்சுருக்காதிங்க முடிந்தளவு டிஸ்போஸ் பண்ணிருங்க வீட்டில் வந்து எப்போதுமே பார்த்தோன்னா ஒட்டடை சேரவே கூடாது ஒட்டடை சேர்ந்தாலே நம்ம வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் ஒட்டடைகள்லாம் அடிக்கடி எடுத்து விட்டுருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நீங்கள் வந்து அது வந்து உங்கள் வீட்டு உங்கள் வீடு எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் வந்து மெயின் ரோட்டில் வீடு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி ஒட்டடை சேர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அந்த தூசு தானே நமக்கு ஒட்டடை சேர்றது அவங்களாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நான்கு நாளுக்கு ஒரு முறை மேலே தட்டிகிட்டே இருக்கணும் இல்லை எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எடுத்தால் கூட போதும் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட நீங்கள் வந்து வீட்டில் வந்து எச்சில் பாத்திரம் சேர்த்து வைக்காதீங்க அப்பப்போ கழுவி வச்சிருங்க அதுதான் நம்ம வீட்டில் வந்து நல்ல சக்தி அதிகரிக்கும் நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து அப்பப்போ அந்த எச்சில் பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அதை நீங்கள் நைட்டு எல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணிடுங்க எப்போதுமே வீடு நீட்டாக இருக்கணும் நமக்கு வந்து எல்லா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையும் இதே போல தான் ஒவ்வொரு அறையுமே ரொம்ப சுத்தமாக வைத்திருப்பதான் நமக்கு நல்லது அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம வீட்டில் வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்றீங்களோ அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க அதை விட ரொம்ப முக்கியம் வராகி வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொரு மனதும் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் நமக்கு இருக்கிற இடம் மட்டும் இல்லைங்க மனசு அதை விட சுத்தமாக இருக்கணும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பதான் ரொம்ப நல்லது யாரை பற்றி புறம் பேசக்கூடாது அதாவது புறணி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவங்களை பற்றி அவங்ககிட்ட சொல்லிக் கொடுக்க அவங்கள பற்றி இவங்ககிட்ட சொல்லிக் கொடுக்க இந்த மாதிரிலாம் வராகமன் வழிபாடு செய்தர்கள் யாருமே பண்ணவே கூடாது ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணால் வராகிமனுக்கு மனுக்கு சுத்தமாக பிடிக்காது உங்களுக்கு வந்து எவ்வளோ எதிரிகள் இருக்கலாம் பகையாளிகள் இருக்கலாம் அது தாயிட்டு ஒப்படைச்சிட்டிங்கன்னா தாய் பார்த்துப்பாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதாய் தான் பார்த்துக்கணும்னா அவங்க பார்த்துப்பாங்க அவங்க என்னை இந்த மாதிரி பண்ணாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படி நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னா அது நமக்கு தான் அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வேண்டவே கூடாது கடவுள்கிட்ட எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனையில் வந்து நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறத நம்ம வேண்டுமே தவிர அவங்க இப்படி ஆகணும் இவங்க இப்படி ஆகணும் நம்ம வேண்டவே கூடாது நீங்கள் இப்படி நல்லபடியாக வேண்டுனீங்க அப்படின்னா நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க உங்கள் பகையாளி கூட உங்களுக்கு நண்பனாக சீக்கிரமாக மாறிடுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் தாய் வந்து எதிரியை அழிப்பாங்கன்ட்டு அவங்கள யாரையும் வந்து எந்த கடவுளையும் யாரையுமே அழிக்க மாட்டாங்க அவங்கள ஒன்று திருந்த வைப்பாங்க இல்லைன்னா நம்மக்கிட்டே இருந்து ஒதுக்கி வைப்பாங்க இந்த ரெண்டு தான் நடக்குமே தவிர வராகினைய வழிபாடு செய்தால் நம்ம எதிரி அழிச்சிருவாங்க பகையாலையை கொன்றுவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாதுங்க அவங்கள வந்து நம்மக்கிட்ட தொந்தரவு பண்ண விடாமல் பார்த்துப்பாங்க இதுதான் உண்மை வராகி வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொருத்தருமே வீட்டை மட்டும் இல்லைங்க நம்மளுடைய மனசையும் ரொம்ப சுத்தமாக வைத்திருக்கணும் யாருக்கும் எந்த தீங்கும் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ஒன்று நம்ம வேலையை ஒன்றுன்னு இருப்பதே ரொம்ப நல்லது இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வராக எண்ணெய் எப்போதுமே அவங்க கூட இருந்து கொண்டே இருப்பாங்க அவங்களுக்குன்னு எந்தவித பிரச்சனையும் வரவிடாமல் பார்த்துப்பாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்ன பண்ணணுமோ அதை அவங்க கட்டாயமாக பண்ணுவாங்க வராகிமன் சிறப்பாக வள வைப்பாங்க இப்போ வராகிமன் படமும் சிலையோ இருக்கிறவர்கள்லாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சிலை வைத்திருப்பவர்களாக மாதம் அல்லது ஒரு முறை இருமுறை நீங்கள் வந்து அபிஷேகம் கட்டாய முறையில் பண்ணி தான் ஆகணும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தினமும் முடிந்தால் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு விளக்கேற்றி வைக்கணும் அது அக இருந்தாலும் சரி பித்தளை விளக்கா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு விளக்கேற்றி வைப்பது ரொம்ப நல்லா ஒரு விலனை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த நான்வெஜ் டவுட்டு தாங்க நிறைய பேருக்கு இருக்குது அது எந்த தடவை சொன்னாலும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதில் டவுட்டே இருக்குது எது இருக்காதுன்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து நான்வெஜ் ஃப்ரீயர் தான் அது தெரியும் என்ன அப்படின்னா நான்வெஜ்ஜை சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம விளக்கு போடலாமான போடக்கூடாது எப்போ விளக்கு போடணும் அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி எல்லாருமே நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்கள் வந்து விளக்கேற்று வச்சிடணும் சுவாமி பூஜாரியில் வந்து விளக்கேற்று வச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து மதியம் எப்படி நம்ம மதியம்தான் நம்ம வந்து நான்வெஜ்ஜு சமைக்கிற பழக்கம் எல்லாேருக்குமே இருக்கும் தானே நம்ம நான்வெஜ் சமைப்போம் அதனால் காலையிலே நீங்கள் பிரம்மமூர்த்தி நேரத்தில் ஆறு மணிக்கோ ஏழு மணிக்குள்ளேயோ நீங்கள் காலையே ஏழு மணிக்குள்ளேயோ நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு பூஜேரியை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதற்கப்புறம் நம்ம எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மதியம் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ருப்பீங்க அதற்கப்பறம் திங்கக்கிழமை காலையில் மறுநாள் காலையில் வந்து நீங்கள் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு அதாவது கிச்சனை கட்டாயமாக முறையில் சுத்தம் பண்ணணும் பூஜேரியும் கட்டாய முறையில் சுத்தம் பண்ணணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ட அன்றைக்கி வீடு முழுவது சுத்தம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு குறைஞ்சபட்சம் நீங்கள் ரெண்டாவது நீங்கள் கட்டாய முறையில் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதற்கப்பறம் திங்கக்கிழம காலையோ அல்லது மாளியோ நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இது வந்து நீங்கள் கம்பல்சரி இந்த மாதிரி தான் பண்ணணும் ஆசைவம் சாப்பிட்ற எல்லாருமே சரி அசைவ பிரியர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இது வந்து வராகிமன் வழிபாடு செய்வர்கள் மட்டும் இல்லை எல்லா தெய்வத்துக்கும் இதுதான் ப்ரொசீஜர் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வீடு வந்து தெய்வீக சக்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு டவுட்டும் சேம் இதே தான் இந்த ரெண்டு டவுட் தான் மாற்றி மாற்றி நிறைய பேர் வந்து கேட்டது ஒன்று நான்வெஜ் சாப்பிட்றது இன்னொன்று வந்து குடும்ப வாழ்க்கையில இருப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இதுதான் டவுட்டாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் இருக்கிறவங்களும் சரி நீங்கள் வந்து மறுநாள் காலையில் தலை குளிச்சுட்டு தான் நீங்கள் சுவாமி கிட்ட போய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் தினமும் நம்ம தலை குளிக்கணுமா அப்படின்னா தினமும் தலை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு எப்போ தலை குளிக்கிறது அவசியமாக இருக்குதோ அந்த நேரம் மட்டும் நம்ம தலை குளிச்சுட்டு வராக எண்ணெய் வழிபாடு செய்தால் போதும் மற்ற நேரம் நீங்கள் வந்து நார்மலாக மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்தால் போதும் அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கும் நீங்கள் வந்து கட்டாய முறையில் தலை குளிச்சுட்டு தான் நீங்கள் மறுநாள் உள்ளே போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தீங்க அதாவது கணவன் மனைவி ஒன்றாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து பூச்செடிகளை போய்ட்டு தீபம் ஏற்றணும் நிறைய பேருக்கு வந்து இன்னொரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில் ஒன்றா இருந்தாலும் வீடு முழுவதும் நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விளக்கேற்றணுமானா ஆனால் இதற்கு அப்படிலாம் கிடையாது நான் படித்தவரே இதற்கு அப்படி கிடையாது ஆனால் நம்ம வீடை சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுவது ரொம்ப நல்லதான் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி முடியாது இல்லையா நீங்கள் வேணால் பூஜை அறியை வேணால் நீங்கள் லைட்டை தொடச்சிக்கலாமே தவிர மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சுத்தம் பண்ணுவதும் ரொம்ப நல்லது தான் நான் இல்லைங்க இல்லை அக்கா எல்லா நாளும் எல்லாராலேயுமே வந்து சுத்தம் பண்ண முடியாது ஆனால் அசைவம் சமைக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் வீடை கட்டாய முறையில் தொடக்கணும் ஏன்னா அதோடய வாசம் வந்து நம்ம வீடு முழுவதும் சுற்றிகிட்டே இருக்கும் அசைவம் சுமல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் வீடை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் விலைக்கு வைக்கலாம் மற்றபடி நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு வேணும்னா நீங்கள் பூஜை சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் இல்லைன்னு கூட சுத்தம் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதற்காக நீங்கள் வீடு ஃபுல்லாக துடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது உங்களுடைய சாய்ஸ் தானே தவிர ஆனால் கட்டாயம் முறையில் தலைக்கு குளிச்சிருக்கணும் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே நம்ம வரகணையை வழிபாடு செய்யும்போது நல்லா ஒரு சக்தி நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும் எதற்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி அதிகரிக்கணும் இந்த மாதிரி பண்ணால் நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி அதிக அதிகரிக்கும் வராகி என்னை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி பயந்தவங்க அவங்க சக்தி ரொம்ப அதீதமானது இந்த உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஏகப்பட்ட கடவுளை எல்லாருமே வழிபாடு செய்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்க காட்சி கொடுத்தது வராகி என்ன தான் விளக்கு ரூபத்திலையோ நிறைய பேருக்கு வந்து பானகம் குடிக்கிறாங்க நீர் குடிக்கிறாங்க நிறைய பண்ணுறாங்க அப்படி இருக்கல அந்த சக்தி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தாங்க இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர்னா பொய் சொல்லலாம் இந்த மாதிரின்ட்டு எல்லாருமாவா பொய் சொல்ல முடியும் அப்படிலாம் கிடையாது உண்மையிலே தாயோட சக்தி ரொம்ப அதீத சக்தியாக தான் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தங்களாக இருப்பா இருக்கிறதுனால நம்ம அதற்கேற்ற போல் இருந்தால் நம்ம வீட்டில் எப்போதுமே அவங்க இருப்பாங்க நிலைத்து இருப்பாங்க நம்ம கூட எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பாங்க நம்ம நல்வழிப்படுத்துவாங்க வாழ்க்கையில் தினமும் நம்ம உண்மையான பக்தியுடன் தான் தாயை வழிபாடு செய்யணும் உண்மையான பக்தி உடலால் நம்ம ரொம்ப சுத்தத்துடனும் மனதால் அதைவிட சுத்தத்துடன் நம்ம தாயை வழிபாடு செய்யும்போது தான் நமக்கு வந்து ஒவ்வொரு பலனும் நமக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக கிடைக்கும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதெல்லாம் முடியும் என்னால் சரியாக செய்ய முடியும் அப்படின்னா தான் நம்ம வந்து தாயோட படத்தையும் சிலையும் வைத்து வழிபாடணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இல்லை இப்போல்லாம் எங்களால் இருக்கவே முடியாது அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும் தாய்க்கு வைத்து வழிபாடு செய்யலாம் பஞ்சமி அன்று மட்டும் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறை இரண்டு பஞ்சமி வரும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் மட்டும் மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஒரு அளவுக்கு மட்டும் ஏற்றி வைத்து தாயை அவகனம் செய்து எளிமையான முறையில் வழிபாடு செய்து கொள்ளலாம் என்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அன்னைக்கு தாய் உங்கள் வீடு ஏறி வருவாங்க நீங்கள் விளக்கு வைத்து என்றைக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அன்னைக்கு வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வாங்க நிச்சயமாக செய்வாங்க நம்மளால் வந்து எப்படி இருக்கணுமோ அதற்கு ஏற்றப்போல் நம்ம இருப்பதாக எப்போதுமே சிறப்பு இப்போ சிறை வைத்திருப்பவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆசைக்காக தான் வாங்குறீங்க நீங்கள் உங்களால் முடியும் நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வாங்கி வைத்து தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லை முடியாது அப்படி இருக்கிறவங்க விளக்கை மட்டும் வைத்து வழிபாடு செய்துக்கொள்ளலாம் இல்லை அதுவும் முடியாது அப்படின்னா நீங்கள் தாயை வந்து தினமும் மனசில் அவங்களுடைய நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா ஆலயத்திற்கு போய்ட்டு தாயை வந்து வழிபாடு செய்துட்டு வரலாம் இதுதாங்க ரொம்ப எளிமையான முறை வராகனே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நம்ம வந்து அதற்கேற்ற போல் நம்ம இருந்தோம் அப்படின்னா தாயை நம்மளை சிறப்பாக வள வைப்பாங்க நம்ம கூட எப்போதுமே இருந்து நம்மளை வழிநடத்தி செல்வாங்க நல்லது எது கெட்டது எது நமக்கே நமக்கு வந்து அவங்க உணர்த்துவாங்க இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு நம்ம கூட இருந்து நமக்கு வழிநடத்தி செல்வது அழகான ஒரு அற்புதமான தாய் தான் நம்ம வராகிஎண்ணெய் வராகிஎண்ணெய் வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொருமே உண்மையாக இருக்க வேண்டும் இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வராக பற்றிய தகவலும் ஆன்மீக தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக உங்களை சந்திக்கிறேன் நன்றி